எம்எல்ஏ கேட்ட அந்த கேள்வி பதறி போன பெண் சமையலர் மடியில் இருந்த கை குழந்தை அரசு பள்ளியில் திடுக் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கவும் ஊட்டச்சத்து குறைபாடை போக்கவும் கற்றல் இடைநிற்றலை தவிர்க்கவும் அரசு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த ஆண்டு அண்ணா பிறந்த நாளில் மதுரை நெல்பேட்டை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள 1545 பள்ளிகளில் 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இத்தகைய சூழலில் கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தின உரையின் போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள 31,000 மேற்பட்ட அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து 25ஆம் தேதி அன்று நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படித்த பள்ளியில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து முதலமைச்சர் கிச்சடி உண்டு மகிழ்ந்தார். இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு அருகே அமைந்துள்ளது ஆலம்பச்சேரி கிராமம். இந்த பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் இந்த பள்ளியில் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைப்பதற்காக மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் வந்திருந்தார். அப்போது திடீரென சமையலறைக்குள் விசிட் அடித்த எம்எல்ஏ தமிழரசி அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பார்வையிட்டார். மேலும் அங்கிருந்த உப்மாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்து இதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, என்னன்னு பாருங்க என கூறினார். அது மட்டுமின்றி அங்கிருந்த சாம்பாரில் தண்ணீர் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஒரு கணம் இதை கேட்டு பதறிப்போன பெண் சமையலர் முதல் நாள் என்பதால் பதற்றம் அடைந்ததாகவும் இனிவரும் காலங்களில் சரியாக செய்வதாகவும் கூறியிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பிய எம்எல்ஏ தமிழரசி அந்த பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுடன் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டார். அப்போது அங்கு வந்திருந்த 8 மாத கைக்குழந்தையை தனது மடியில் வைத்து அந்த குழந்தைக்கும் ஊட்டிவிட்டார். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் கலத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.